அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்து ஹானஸ்க்கு தேர்ட் கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலாக இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எஸ் செகண்ட் கவுன்சிலிங் வந்து கன்ஃபார்ம் இன்றைக்கி நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் சொன்னாங்க. பட் இன்றைக்கி வரல, நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது தான் தெரியும், வரத்துக்கு வாய்ப்புகளான அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு கன்ஃபார்ம் அதை வந்துடும். ஸோ அதுதான் நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம நம்பலாம் செகண்ட் கவுன்சிலிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இருக்குது, யாருமே பயப்பட வேணாம். ஸோ ஹானஸ் தேர்ட் கவுன்சிலிங், எஸ் ஹானஸ் தேர்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கிறது வந்து டவுட் தான். பிகாஸ் ஓரளவுக்கு 90% சீட்டு எல்லாமே இங்கே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3 இல்லை 4 இருக்கிற 3 டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து 10 சீட்டோ 12 சீட்டோ தான் வேகன்சி இருக்குது. ஸோ அதால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு தனியாக கட் ஆஃப் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ செகண்ட் கவுன்சிலிங் விட்டதுலேருந்து ஏதாவது 0.5, 0.6 அந்தமாரி குறைஞ்ச பர்சன்டேஜ் இருக்கிறவங்கள யூனிவர்சிட்டியிலேருந்து கால் பண்ணி கூப்பிட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் எப்பயும் நடக்கும், அதே ப்ராசஸ் தான் இப்போயும் நடக்க போகுது. ஸோ இதுதான் நடக்கும், வாய்ப்புகள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் தேர்ட் கவுன்சிலிங் அப்படின்றது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்றது வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா லாஸ்ட் டைமும் இதேமாதிரி தான் பண்ணாங்க. ஸோ வெயிட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு அதுக்கு அதிகமாக வெயிட் பண்ணாதீங்க. ஹானஸ் தேர்ட் கவுன்சிலிங்க்கு அதிகமாக வெயிட் பண்ணாதீங்க. ஸோ அப்ளைடேட்டை பொறுத்தவரை செகண்ட் கவுன்சிலிங் சீக்கிரம் வந்துடும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.